கிளிப்புல தான் முதலாளின்னு எல்லாரும் முறுக்கிட்டு தெரியாதீங்களா? உங்களுக்கு கணக்கு வழக்கு பாக்குற முதலாளியே நான் தான். ஒழுங்கா வேலையை பாக்கணும். கிளிப்புக்கு தெரியுமா? வாக்கம்மா என்னையா? இங்க வாத்தா வாடியன் செல்லம். இந்தா இதை அப்படியே குனிஞ்சு வளைஞ்சு மாட்டுக்கு போடு. என்ன சொன்ன? அட குனிஞ்சு வளைஞ்சு போடுமா, அப்பதான் மாடு மூடா பால் கறக்கும்னே. இது என் புருஷனுக்கு தெரிஞ்சது. உன் முக்காட்ட அவசர் கிழிஞ்சிரும் போயா. அட எப்பயுமே ஜீவராசி மேல அன்பு செலுத்த பாருங்க, அப்பதான் ஆயுசு கூடும். எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கலாம். பெரிய ஒபாமாட்ட பேசுறாரு, வேலையை பாடுறான். ரெண்டு காலில் நின்னாலே உனக்கு பேலன்ஸ் இருக்காது. இதுல ஒத்த காலில் நின்று தம்பி பாதி என்ன டூ எச் கிரேப்பாட்டு ஒண்ணு விக்கிறாங்க, அதை வாங்கி குறியா. எது உருளுது எது நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. நான் வளர்ந்துட்டேனே மம்மி, நீ ஆயுசுக்கும் சொல்ல முடியாது. இப்ப என்ன? ஐயா தேனினா பல மலர்களை தாண்டி தான் வரணும். நீ தேனி இல்ல வண்டு. அடி குண்டு சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் எப்ப பாரு சேச்சு குடியே சுத்தர். ஓ மாதா எங்கள் குல மாதா, குளங்காக்கும் கோ மாதா. நமிதா முதலாளி பாட்ட கேட்டு மூடாயிட்டீங்க. ஐயா அம்மா துதிய மாத்தி பாடிட்டேடா. கரெக்டான டூன்ல பாடுறதுக்கு நான் என்ன பி சுசீலாவா இல்ல இளையராஜாவா? அல்லையில முட்டி புட்டிய ஜெயிச்சோட பேசுவேன் பழகுவேன், ஆனா ஓ மேலதான் அன்பு செலுத்துவேன். இருக்கு என்ன ஒரு உமா குடு. அங்கடா நீ பண்ற சும்மா சும்மா. நீங்க வாடா. ஏய் நீ உபாத நல்லா தவுட்ட கரமா, நீ வாடா. ஏண்டா சப்பாணி மாதிரி நான் விழுந்து சரிஞ்சு போய் கிடக்குறேன், அங்கடா உனக்கு சாப்பாடு. என்ன சேச்சி ஓதுல மட்டும் கறவை கம்மியா இருக்கு. தீவனம் சரியா போட்டது. தீவனம் உனக்கா மாத்துக்க? எனக்கு எதுக்கு நீங்களிடத்தில் கேட்கணும்? அப்படின்னா இப்ப இந்த கறவை கூடுதல் வேணும். ஆமா சிங்க குட்டா வந்த கற. ரெண்டு பேர் இருக்கும் போது அவனை மட்டும் நீ எதுக்கு கூப்பிடுற? முதலாளினுங்கிற பயம். செத்த கிளிக்கிட்ட ஜோசியம் பார்த்து எந்த பிரயோஜனம்? மட்டமா பேசி விட்டாலே. நான் குடியேத்தும் போது பார்த்து விட்டாலும் முதலாளி தனாம குடியேத்துவீங்க. டேய் எங்க ஊர்ல டவுசர் போடுறதாண்டா குடி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க, அத நீ தப்பா நினைச்சுக்கிறான். நீ ஒண்ணு செய்ய வேணா, இவன் பேச்சிலே உனக்கு சந்தா கட்டி விடுவேன். அவன் ஜாக்கிரதையாரு, நீ போ, நீ வாடா. முதலாளி இவங்க கறவைக்கு நான் வேணா கோஆபரேட்டிவ் பண்ணட்டுமா? நீ எந்த கோவா ரொட்டி பண்ண வேணா கொலை பண்ணி விடுவேன், நீ வாடா, நீ போ. சர்வம் ஜஜதே. பிரசாதம் எடுத்துங்க. சர்வஸ்யாம் தே சர்வசதுர்த்தே சர்வமே பதேனா வினோதி சர்வம் ஜஜதே. ஹலோ எஸ்கியூஸ் மீ, உங்க பூங்க அண்ணா துர்க பிரஜோதஜா பொண்ணு அழகா இருக்கு. ஒருவேளை காது கேட்காதோ? கேக்குதே. ஏங்க நில்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த பூ இல்லங்க, இது சாமி பூங்க. வேணும்னா என்ன போறீங்க, அப்புறம் வேண்டதை பழிக்காம போயிருங்க. ஹலோ இந்த பின்னால வர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. சரியா போச்சு, பின்னாடி வரதான் உங்க பிரச்சனையா? இந்தா முன்னாடி வந்துடுறேன், புடிங்க. கடவுளே இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்க. அதனால புது டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க, போட்டுக்கிட்டு போ. பார்வதி சொல்லுங்க மாமா. அந்த புது ட்ரெஸ்ல மறக்காம மஞ்சள் தடவி அனுப்பணும், யாருக்கனோ அது பற்ற போகுது. வரட்டுமா அப்பா? ராஜா பையங்கப்பா அவனை பார்க்கத்தாம போய்கிட்டு இருக்க. அப்படி நினைச்சு பண்ணல சார். இல்ல என் பொண்ணு தொட்டு கும்பிடுற சாமி திரும்ப தொடாத தான் அவளை கோயிலுக்கே அனுப்புறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கை வைப்பேன். பொண்ணுக்கு இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரியக்கூடாது, புரியுதா?
எங்க பையா? கீழ இங்க இங்க இது மேல இங்கதான் அங்கே தான் போய் இன்னும் இருக்கானா இவன் தானாவ விசாரிச்ச சார் பையன் வெளியூர்காரன் தெரியாம கை வச்சிருக்கான் சார் தெரிஞ்சே கை வைக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும் வணக்கம் முதலாளி வணக்கம் முதலாளி யார் யார் முதலாளி நீதான் முதலாளி கிளிப்பிள்ளைன்னு பேர் சொன்னா ஊரே கிளியுது நீங்க போய் எனக்கு பயப்படுறீங்க பேச்சு கொடு பேச்சு கொடு சரி பார்க்க வெளியூர்காரன் மாதிரியே இருக்க பண்ணையில உனக்கு என்ன வேலை அதுதாங்க வேணும் பண்ணையில உனக்கு என்ன வேலை வேலை தாங்க வேணும் என்ன வேணும் வேலைக்கு சேர்ந்ததும் ஃபுல் டீடைல் சொல்லணும் முதலாளி என்னது வேலைக்கு சேர்ந்துட்டியா கையை கட்டணும்ல கை கட்டினாவே வேலைக்கு சேர்ந்த மாதிரி நீ சும்மாடுறா கதிரு பெரிய புதுரா இருக்க நீ வேகன்சி இல்ல வாடிய மாடி லக்கேஜ் எடுத்துக்க எடுத்துக்கிடி செல்லா போடிய புல்சாக்கு நீ வாடா ஜிங்கா அந்த பையல எப்படி கழட்டி விட்டேன் பாத்தியா கரெக்ட் புது பையல வேலைக்கு வச்சுக்கிட்டா என்ன நீ துணிமணி எல்லாம் மாத்திட்டு மண்டை கட்டெல்லாம் போட்டுட்டு பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா சும்மா டூப்ளிகேட் முதலாளி உன்னையத்த வெளியில தள்ளி விட்டல நீ எப்படி உள்ள வந்த முதலாளி நீங்க அப்படி சொல்லாம முதலாளி நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு எதுக்கு இந்த முதலாளி குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வங்களுக்கு ஃப்ரீயா பால் ஊத்துற நீங்க தெய்வத்துக்கே தெய்வம் நானா ஆமா ஆமா டேய் புள்ள யார் சொல்லிய போட்டியா இனி அவன் பிளாஷ்பேக் போயிருவேன் நீ வேலையை பாரு பாப்பா ஒன்னும் வேலையை பிரில்லியன்ட்டாவும் பேசுற அதே நேரத்துல இனிமேல் கரெக்டும் பண்றேன் என்னைக்கு இருந்தாலும் பண்ணையில எனக்கு அண்டர்ல தான் வேலை பார்க்கணும் ஓகே டவுசர் முதலாளி அடுத்த தடவை மண்டையில அடிக்கறா சாக் அடிச்ச மாதிரி குள்ள போடுங்க அன்பு மகனே கிளிப்பிள்ளை நீ சாகரத்துக்குள்ளார இந்த ஊரே இல்லனாலும் ஒருத்தராவது உன்னைய தெய்வமேனு கூப்பிடணும் அப்பதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் டிஸ்கோ சாந்தி அடையும் முதலாளி முதலாளி என்ன ஃபிளாஷ்பேக் முடிஞ்சா அத விடுடா அவன் போயிட்டானா அவன் வேலை சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு எல்லாரும் வீக்னஸ் அடிச்சே வேலைக்கு சேர்ந்துறாங்க மனோர் சார் கிளையண்ட் எல்லாம் ஈவினிங் வந்து பாக்க சொல்லுங்க ராசப்பா ஜாமீன் சார் ஐயா செத்து போன என் மூத்த மகன் ரூபத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட சாமி அவன் பக்கம் நியாயம் இருந்தது அதனாலதான் அவனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது சரி சாமி பீஸ் எம்புட்டுன்னு சொன்னீங்க 10 லட்சம் ரூபா இருக்கா 10 லட்சம் என்கிட்ட இல்லையே சாமி அம்மா என்ன மூத்த மகன் சொல்லிட்டீங்க நான் போய் உங்ககிட்ட காசு கேட்கலாமா சரி 1 ரூபா இருக்கா இது போதுமா சாமி இந்த 1 ரூபா கூட எனக்கு இல்ல எனக்குள்ள இருக்கிற வக்கீலுக்கு டேய் இனிமேலாவது ஒழுங்கா ஆத்தாவ பாத்துக்க போட ரொம்ப நன்றிங்க பாப்பா ஆ போயிட்டு வாமா வணக்கம் வக்கீல் சார் வணக்கம் வணக்கம் வாங்க வள்ளி எப்படி இருக்கா ஆ வள்ளிய நாங்க நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கேஸ் தான் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு யோ எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்கிறதுக்கு இது ஒண்ணு சாதாரண கேஸ் இல்ல வள்ளியோட கேஸ் பெரிய கேஸ் பாம்பு அடிக்கிற மாதிரி பாம்பும் சாகணும் அதே சமயத்துல கம்பும் உடைய கூடாது அவசரப்பட்டோம் யாருக்கும் 5 பைசா தேராது அது மட்டும் இல்ல கேஸ் திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதுதான் பொறுமையா இருங்க என்ன சும்மா ஒண்ணு இல்ல இந்த பக்கம் வந்தோம் அசிஸ்டன்ட் பணம் வேணும்னு கேட்டிருந்தாரு அதான் கொடுத்துட்டு போலான்னு வாங்கிக்கப்பா சார்ட்டு கூட வாங்கிக்க சரி ஏதாவது கேஷுவலா இருந்தா வாங்க கேஸ் விஷயம்னா நானே கூப்பிடுறேன் ஓகே கிளம்புங்க ஏதாவது ஃபோன் பண்ணு தம்பி சரிங்க சார் வாங்க வர்றோம் சார் சார் கண்ணா கேளு என்ன சார் நீங்க 1 ரூபா கொடுத்த வேண்டாம் அவ்வளவு அன்பா பாசமா பேசுறீங்க சரி லட்ச லட்சமா கொட்டி கொடுக்குறாங்க சார் அவன்கிட்ட 1 நாள் கூட இப்படி பேசலையே கோவப்பட்டே பேசுறீங்க அதுவா அவர் அவர் வாழ்க்கையில் 1000 அர்த்தங்கள் டொட்டோ டொட்டோ டோ வரச்சல இல்லையா நிக்க முடியாதுங்க ஏமா நீ வா பசிக்குது எத்தனை விஞ்ஞானி எத்தனை வேலைக்கு வச்சுக்கிறது ஐயா ஐயா வாழ்வுத்துங்கயா போய் மேலே பாரியா டேய் என்னடா அலப்புற கொடுக்குற ஐயா ஐயா என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுங்க கொஞ்சம் பால் ஊத்து சொல்லுங்கயா எங்கடா உங்க குழந்தை ஐயா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பசி கரக்கத்துல தூங்குதுங்கயா தூங்குதா ஃபர்ஸ்ட் எழுப்புடா ஏண்டா உன் புள்ளை எழுப்புனா கத்துமா கத்தட்டு பாப்போம் என்னடா சிங்கம் ஐயா என் புள்ள கத்தாதுங்கயா எந்திரிச்சா விரட்டி விரட்டி கொப்புவா ஐயோ சின்ன கிடா பாரு
நைனா நாகு ஐயா கிட்ட எவ்வளவோ பால் கேட்டு கெஞ்சி பார்த்தேன், ஒரு சொட்டு பால் கூட தரல. நீயா வகுத்துக்கு குடிச்சிட்டு ஐயா ஒரு போடு போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துடுற. ஓகேவா? எழுதி வச்சிருக்கு, சீக்கிரமா ஒரு போடு போட்டு வந்து சேரு. டாடா. இங்க பாரு, ஏதோ புள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டு போறது மாதிரியே டாடா சொல்லிட்டு போற மாதிரி சொங்கி போய் நாதன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் பாய்த்தது யார் சொல்லு பாம்பே, என் முதலாளி நெஞ்சு மேல நிக்கிறியே என் பாம்பே. என்ன டீட்டெயிலா சொல்ல போகுது, முதல்ல அதை தூக்கி போட்டு நீ காப்பாத்துப்பா, சொன்னி வைக்கிறேன். பாம்பு போயிடுச்சு, அது சும்மா போல ஒரு போடு போட்டுதான் போயிருக்கு. ஐயோ எப்போ நீ பொன்னாமலி ராகத்தை கண்ணை மூடிக்கிட்டு தப்பா பண்ணில அப்பத்தே. அட விடுங்க முதலாளி, நான் உங்களை பாத்துக்கிறேன். இப்படி ஏதோ சொல்லி சொல்லிதான் நான் மட்டமல்லாக படுக்கப்பட்டே இருக்கிறது. ஒரு அறப்பாடி வண்டி, அதுக்கிட்ட அவளை பிள்ளைத்தப்பு தூக்கிட அறமண்டையா? சேம் எவைட்டுடா, அப்படியே கொண்டு போய் சேர்த்துருங்கடா. இனிமேல் கிளிப்புல உசுரோட வரவே மாட்டான். நான் நினைச்ச மாதிரியே இந்த பண்ணை எனக்கு தான். இனி சேச்சு எனக்கு தான்.